ஹலோ மோட்டார் சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் எந்த ரெண்டு பைக்கு கம்பேரிஷன் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண பல்சர் N160 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கும், யமஹாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஃபேமிலி செக்மெண்ட் பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய FZS வெர்ஷன் 3 அப்படிங்கிற இந்த ஒரு மோட்டார் சைக்கிளுக்கும் நம்ம ஒரு சின்ன கம்பேரிஷன் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ரெண்டு பைக்கும் கிட்டத்தட்ட ஒரே சிசி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பைக் தான். N160 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160cc அண்ட் FZS வெர்ஷன் 3 உங்களுக்கு 150cc மோட்டார் சைக்கிள். இந்த ரெண்டு பைக்கோட ப்ரைஸுமே ஒரே மாதிரி ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஷோரூம் ப்ரைஸாக இருக்கட்டும், ஆன்ரோட் ப்ரைஸ் ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த ரெண்டு பைக்கில் இன்றைக்கி நம்ம ஒரு பைக் வாங்கணும்னு முடிவு பண்ணோம்னா, எந்த பைக்கை வாங்கலாம், எந்த பைக்கை வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ரெண்டு பைக்கில் என்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கான்ஃபிகரேஷன் என்ன, இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி, லேட்டஸ்ட் ஃபியூச்சர், இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்சர் N160. இந்த N160 பொறுத்த வரைக்கும் நியூ டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய பைக், லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது, நல்ல பில்டு குவாலிட்டி, டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான டிசைனில் பஜாஜ் வந்து இந்த பல்சர் N160 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கலர் வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. கரீபியன் ப்ளூ, ரேசிங் ரெட், டெக்னோ கிரே அப்படிங்கிற ஒரு மூணு கலர் ஆப்ஷன்ஸ் இந்த பைக்கில் வந்து இருக்குது. இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. ஸோ 124,000 அப்படின்னு எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 150,000 பக்கத்தில் வந்து இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் வரும். ஸோ 150,000 ரூபாய்க்கு அப்படி என்ன இந்த பைக்கில் இருக்குது, வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ்லேருந்து பார்த்து இது வேல்யூ ஃபார் மணியா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 164.8cc ஆயில் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர், ஃபோர் ஸ்ட்ரோக், 2 வால்வ், SOHCC ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பார் எவ்வளோ இருக்கும்னா 16 horsepower வந்து 8750 rpmலையும், 14.6 Nm வந்து 6750 rpmலையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினை கொடுத்துருக்காங்க. 5-speed கியர் பாக்ஸ் இந்த பைக்கில் இருக்குது. இந்த N160 அஃபிஷியல் மைலேஜ்னு பார்க்கும்போது 42 kilometers per liter வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீட் 125+ வந்து இந்த பைக்கால் டாப் ஸ்பீட் போகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த N160 பிரேக்கிங் என்ன, அதாவது எஃபிஷியன்சி என்ன, பிரேக்கிங் எஃபிஷியன் அப்படின்னு பார்த்தோம்னா 280mm சிங்கிள் டிஸ்க் ஃப்ரண்ட்லையும், 230mm சிங்கிள் டிஸ்க் ரேர்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்கு. டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 100/80 டயரும், ரியர்ல 130/70 டயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்டாக தான் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட கீ ஃபியூச்சர்ஸாக நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்னா, இன்ஃபினிட்டி டிஸ்பிளே கன்சோல் வந்து இருக்கு, நைட்ராக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, பை ஃபங்க்ஷன் ரெடி ஹெட்லாம்ப்ஸ் அதாவது ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் இருக்கு, யூஎஸ்பி சார்ஜிங், மொபைல் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் டு எம்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்டியான அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் இருக்குது, அதுவும் வந்து நம்ம சொல்லி ஆகணும். இது எல்லாமே இந்த பைக்கோட ஒரு கீ ஃபியூச்சர்ஸாக நம்ம சொல்லலாம். இந்த N160 பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஃபியூல் டேங்க் 14 liters இருக்குது, வெயிட் 152 kg இருக்குது, கிளஸ்டர் டிஜிட்டல் அண்ட் அனலாக் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பஜாஜ் மட்டும் கிடையாது, இந்த 160 செக்மெண்ட்லேயே இந்த N160 லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியாகவும் இருக்குது, நல்ல நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பைக்னு சொல்லலாம். வேல்யூ ஃபார் மணி நான் இப்போயே சொல்கிறேன், டெஃபினட்டாக இந்த பைக்கை வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், வேறு எதையும் நீங்கள் யோசிக்காமல் வாங்குறதா இருந்தால் இந்த N160 வாங்கலாம். இப்போது யமஹாவோட FZS வெர்ஷன் 3 அப்படிங்கிற இந்த ஒரு பைக்கை பார்க்கலாம். FZ மாடலில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெண்டு வேரியன்ட் இருக்குது, FZS வெர்ஷன் 3, FZS ஃபியூல் இன்ஜெக்ட் உங்களுக்கு டீலக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு. நார்மல் FZS பொறுத்த வரைக்கும் 122,000 ரூபாயும், உங்களுக்கு டீலக்ஸ் வெர்ஷன் 2,000 ரூபா அதிகமாக 124,000 ரூபாயும் வந்து பிரைசிங் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த FZS வெர்ஷன் 3 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பைக்கோட பிரைஸ் 122,000 ரூபா ஷோரூம் பிரைஸ் இருக்கு. இந்த பைக்கும் கிட்டத்தட்ட 150,000 ரூபா பக்கம் ஆன்ரோட் பிரைஸ் வரும். இந்த பைக்கில் எத்தனை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
மேட் ரெட், மேட் பிளாக், டார்க் மேட் ப்ளூ, டார்க் நைட், விண்டேஜ் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 கலர்ஸில் வந்து இந்த FZS வெர்ஷன் 3 அவைலபிளாக இருக்கு. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி செக்மெண்ட் பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இது ஃபேமிலி செக்மெண்ட் பைக்கா அப்படின்னு பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 149cc ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. N160 உங்களுக்கு ஆயில் கூல்டு இன்ஜினாவது கொடுத்துருந்தாங்க. இந்த ஏர் கூல்டு இன்ஜின் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர் கூல்டு எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஹையர் டெம்பரேச்சர் ஆச்சு அப்படின்னா இன்ஜின் ஆஃப் ஆகிடும். 4-stroke 2-valve SYHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் இந்த பைக்கில் இருக்கு. மேக்ஸிமம் பார் 12.4 ஹார்ஸ் பார், 13.3 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஹார்ஸ் பவரும் 3 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து கம்மியாக இருக்குது. FZS வெர்ஷன் 3 N160 இப்போ வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த FZS வெர்ஷன் 3யை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் 5-speed கியர் பாக்ஸ் இருக்குது. மைலேஜ் இதுவும் வந்து 45 km/L கொடுக்கும். டாப் ஸ்பீட் 120 மேலே இந்த பைக்கில் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேலே போகும், ஆனால் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிற லெவல் வந்து அதிகமாக இருக்கும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 282mm சிங்கிள் டிஸ்க் ஃப்ரண்ட்லையும் 220mm சிங்கிள் டிஸ்க் ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 17-inch அலாய் வீல் இருக்குது. நல்லா வைடான டயர்ஸ், ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 41mm டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 135 kg தான் இந்த பைக்கோட வெயிட் இருக்கு. ஸோ ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு 150cc செக்மெண்ட் பைக்னு சொல்லலாம். இந்த பைக்கோட கிளஸ்டர் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு. இதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ்லாம் கிடையாது. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கு, டெய்ல் லாம்ப் வந்து ஹாலோஜனில் இருக்கு, அண்ட் இண்டிகேட்டர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் நம்ம வாங்கலாம், எந்த பைக்கை வாங்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். FZS வெர்ஷன் 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் 148,000, 49,000, கிட்டத்தட்ட 1.5 lakh வந்து இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் இருக்குது. இந்த பைக்கில் ஏர் கூல்டு இன்ஜின் தான் இருக்குது, ஆயில் கூல்டு கூட கிடையாது. 5-speed கியர் பாக்ஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த பைக்கில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. மற்றபடி இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு பைக் எப்படி இருக்குமோ அந்த கான்ஃபிகரேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக் வந்து உங்களுக்கு மைலேஜும் 45 கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் டெய்லி கம்யூட்டராக நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். யமஹாவோட பைக்ஸோட இன்ஜின் குவாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், பில்டு குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த FZS வெர்ஷன் 3 கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஆனால் ஃபேமிலி செக்மெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த பைக்கோட சீட் ஹைட்டுமே ரொம்பவே ஹைட்டாக தான் இருக்குது, அதை யோசிச்சு வாங்கலாம். இப்போது பஜாஜோட பல்சர் N160 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கும் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 150,000 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பைக்கில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆயில் கூல்டு இன்ஜின், ஹார்ஸ் பார் அண்ட் டார்க், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பைக்காக இருக்கு. இந்த பைக்கில் உங்களுக்கு அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் இருக்குது, யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய 160 செக்மெண்ட் பைக்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் ப்ரோ வாங்கலாம், நான் டெய்லி கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணுவேன், எனக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கணும், டெக்னாலஜி நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் N160 போகலாம். இல்லைனா நீங்கள் வந்து FZS வெர்ஷன் 3 வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ரெண்டு பைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஃபார் மணி நல்ல பைக்ஸ் தான். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு கம்பாரிசன் வீடியோவும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.